ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். தரமான உலக திரைப்படங்களோட வரிசையில் இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2018 ஒரு மலையாளம் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் படமாக வெளியான ஜோசப். இப்போது இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். ரொம்ப புத்தி கூர்மையுள்ள ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸரான படத்துடைய கதாநாயகன் தன்னுடைய முன்னாள் மனைவியுடைய மரணத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறார். இதுக்கப்புறம் அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில்ஸுக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேரு ஜோசப். இவர் ஒரு ரிட்டையரான போலீஸ் ஆஃபீஸர். படத்தோட ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஒரு போலீஸ் அகாடமி அங்கே ஒரு பாராட்டு விழா மாதிரி ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ சாதனை பண்ணவங்களுக்கெல்லாம் வந்து விருது கொடுப்பாங்க இல்லையா, அதில் ஒரு கோல்டு மெடலை ஒரு நபரை கூப்பிட்டு கொடுக்குறாங்க. அந்த மெடலை வாங்கின நபருடைய முகத்தில் பேய் அடித்த மாதிரி ஈயாடலைனா அப்போ நமக்கு அது ஏன்னு புரியல. அந்த மெடலை வாங்கிட்டு அந்த நபரே இன்னும் ரெண்டு மூணு பேர் எல்லாரும் காரில் ஒரு இடத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த காருடைய டிரைவர் கேட்குறாரு, சார் கலக்குறீங்க, மெடல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும் போது அந்த நபர் சொல்கிறான், இது எனக்கான மெடல் இல்லைப்பா, நான் இன்னொருத்தருக்கு பதிலாக வாங்கினேன் அப்படிங்கும்போது. என்ன சார் சொல்கிறீங்க, யாருக்காக வாங்கினீங்க அப்படிங்கும்போது, ஜோசப்னு ஒரு நபர், அவர் வாங்க வேண்டிய மெடலை தான் நான் சும்மா வாங்கினேன் அப்படின்னு இவர் சொல்ல போக அங்கேயே கட் பண்ணால் கதை ஃப்ளாஷ்பேக் போகுது. ஜோசப் அப்படின்னு சொல்ற அந்த நபர் தான் படத்துடைய ஹீரோ. அவர் ஒரு ரிட்டையர்டு போலீஸ் ஆஃபீஸர். ஒரு அழகான பெரிய பங்களா. அந்த பங்களால ஒரு வயசான தம்பதிகள், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், இவங்க ரெண்டு பேரும் கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு வீட்டுக்குள்ள கிடக்குறாங்க. இப்போ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் அந்த இடத்துக்கு வந்துருச்சு கொலை என்னன்னு பாக்குறதுக்கு. இப்ப போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல ஒரு உயர் அதிகாரி ஒருத்தர் நிக்கிறாரு. அவருக்கு கீழே வேலை பார்க்குற இன்னொரு ஆஃபீஸர், சார் நான் போய் இந்த கிரைம் சீன் என்னன்னு பாக்கட்டா அப்படின்னு கேட்டா அந்த ஹையர் அஃபீஷியல் சொல்கிறாரு, இல்லை இல்லை வெயிட் பண்ணுங்க, யாரும் பிரைவசிக்குள்ளே போக வேண்டாம், நான் ஜோசப் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு மரியாதை எல்லாத்துக்கும். காரணம் என்னென்னா அந்த அளவுக்கு ஒரு புத்திசாலி அவர். 3 மாதம் 6 மாதம்னு இழுத்துக்கிட்டு போகிற கேஸை கூட 2 நாள் 3 நாளில் இவர் தான் கொலைகாரன்னு கண்டுபிடிச்சி கேஸை க்ளோஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு புத்திசாலி அவர். அதற்காக தான் அந்த ஷார்ட்டே. இப்போ நம்ம ஹீரோவோட என்ட்ரி அதுதான் மலையாள சினிமா. ஹீரோ ரொம்ப சிம்பிளாக எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் ஒரு பஜாஜ் சிக்டாக் வண்டியில் ஒரு சாதாரண ஒரு கலர் செட்டை ஒரு வெள்ளை கலர் வேட்டியை போட்டு அமைதியாக வந்து இறங்குவார். இப்போ வந்து இறங்கினவுன்னே, சார் நான் போய் கிரைம் சீன் என்னன்னு பார்க்கட்டா அப்படின்னு அந்த ஹையர் அஃபிஷியன்ட் அவர் கேட்பார். போங்க ஜோசப், போய் தாராளமாக பாருங்கள் அப்படிங்கும் போது நம்மால் அந்த வீடை கம்ப்ளீட்டாக சுற்றி பார்த்து அடுத்த கொஞ்ச நேரத்தில் இவர் தான் கொலையாளி அப்படின்னு அந்த ஆளையே கையில் பிடிச்சி கொடுத்துருவாரு. இந்த கொலை இப்படி தான் நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் கிளியர் கட்டாக சொல்லுவார். கேட்குற அவனுக்கே தூக்கி வாரி போடும். ஏன்னா கொலை எப்படி நடந்தது, எந்த பக்கம் போயிருக்க முடியும், எப்படி வந்திருக்க முடியும், எந்த இடத்துலேருந்து அவன் தாக்கியிருப்பான், எல்லா விஷயத்தையும் அப்படியே புட்டு வைப்பார் ஹீரோ. அவ்வளோ ஒரு சூப்பரான சீனு. இப்போ இந்த கிரைம் சீனு இந்த இன்வெஸ்டிகேஷனை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்தில் படத்தில் முடிச்சிருவாங்க. ஆனால் ஹீரோவுக்கு அவர் வாலிப வயசாக இருக்கும்போது வழக்கம் போல் அவருக்கு ஒரு கல்யாணமாகும். இவங்களுக்கு ஒரு அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு பொன் குழந்தை பிறக்கும், அவங்க லைஃப் நல்லா போகும். ஒரு குறிப்பிட்ட தருணத்துக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன மனஸ்தாபம். ஹீரோ ஒய்ஃப் கிட்ட பெருசாக பேச மாட்டார், அதுக்கு ஒரு காரணம் இருக்கும், அதை நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு தெரியும். அதனால ஹீரோவை விட்டு அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. ஹீரோவோட பொண்ணு மட்டும் ஹீரோவோடைய வளரும். அதுக்கடுத்துட்டு ஒரு காலேஜ் படிக்கிற அளவுக்கு பெரிய பொண்ணாவே ஆயிடும். இப்ப திடீர்னு ஒரு நாள் இவருடைய பொண்ணு ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுவாங்க. இதற்கப்புறம் ரொம்ப விரக்தியின் உச்சத்துக்கே போயிடுவாரு ஹீரோ. ஏன்னா ஒய்ஃபும் போயிட்டாங்க, பொண்ணும் இறந்து போயிட்டா இப்போ அப்படிங்கிற ஒரு நிலைமையில. இப்படி ஒரு ஏற்கனவே விரக்தியோட உச்சத்தில் இருக்கும்போது இன்னொரு கால் வரும். கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய அந்த முன்னாள் மனைவி அவங்களும் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. ஹீரோவை பொறுத்தளவுக்கு இவங்க ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்கிறது ஒரு பக்கம், ஆனா இவங்க எப்படி இறந்தாங்க, எந்த இடத்துல சம்பவம் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிப்பாரு இவர். இதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் இவர் கண்டுபிடிக்கிறார் அப்படிங்கிறது தான் படத்துடைய மொத்த கதையே. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னா, நான் இப்ப கதையில சொல்லும்போது படத்துடைய ஸ்டார்டிங்லயே அந்த ஒரு பங்களா ஒரு வயசான கப்பல்ஸ் ரெண்டு பேர் இறந்து கிடப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு கதையே தாராளமாக போதும் ஒரு பக்காவான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லரை ரெடி பண்ணுறதுக்கு. உள்ளே இருக்கிற கேரக்டர்ஸ் எப்படி போனாங்க, எப்படி வந்தாங்க, அந்த கொலைகாரன் எந்தெந்த மாதிரிலாம் வந்து ஆயுதங்கள் யூஸ் பண்ணுறான் இப்படிங்கிறத வந்து அவங்க இன்னும் வந்து டிஃபைன் பண்ணி அதையே ஒரு ஃபுல் லென்த் ஸ்ட்ரெச் பண்ணி ஒரு கதையாகவே எடுத்திருக்கலாம். நான் அப்படித்தான் நினைச்சேன் அந்த படம் பார்க்கும்போது, ஓ இதுதான் கதை போல, இதுதான் ஃபுல் லென்த் கிரைம் இன்வெஸ்டிகேஷனாக போது போலன்னு. ஆனால் அது அப்படி கிடையாது. அது ஹீரோவுடைய அந்த போல்ட்னஸ், அவர் எவ்வளோ ஒரு புத்திசாலிங்கிறத காமிக்கிறதுக்காக வச்ச ஒரு சீனு. வெறும் 5 நிமிஷத்தில் அந்த கேஸ் க்ளோஸ் ஆகிடும். செகண்ட் ஹாஃப்ல
இந்த படம் அந்த மனைவியுடைய மரணம் என்னன்னு அவர் கண்டுபிடிக்க ஆரம்பிப்பார் பாருங்க. அங்கிருந்து ஆரம்பிக்கும் கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவுக்கு இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மலையாள படம் அப்படிங்கிறனால நமக்கு ரொம்ப இயல்பு வாழ்க்கைக்கு நெருக்கமாக ஒருத்தருடைய லைஃப்ல அவர் என்னென்ன விஷயங்கள்லாம் கடந்து வருவார். ஒரு வாலிப வயசா இருக்கும் போது அவருடைய காதல், அதுக்கப்புறம் வந்து ஒரு கல்யாணம், ஒரு குடும்பம், அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள நடக்கிற பிரிவு, எல்லா விஷயங்களையும் அவ்வளவு நேர்த்தியாக சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் மெலட்ராமா மாதிரி கூட உங்களுக்கு தெரியலாம், பட் செகண்ட் ஹாஃப்ல கம்ப்ளீட் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் தான். ரெண்டாவது இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் ஜோஜு ஜார்ஜுடைய பர்ஃபார்மன்ஸ். இப்ப நான் சொன்ன ஒருத்தருடைய லைஃப்ல நடக்கிற அவ்வளவு சம்பவங்களும், அது சோகமா இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம், எல்லா விஷயங்களுக்கும் அவருடைய நடிப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அவ்வளவு தூரம் தத்ரூபமாக இருக்கும். ஒரு ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு ஃபீலே இல்லாம நம்ம பக்கத்து வீட்டுல ஒரு பெரியவர் இருக்காரு, அவர் லைஃப்ல இப்படி நடந்து போச்சாங்க அப்படின்னு அவர் நம்ம திண்ணையில உட்காந்து கதை சொன்னா நம்ம கேட்கும் போது நம்ம என்னென்ன நம்ம மைண்டுக்குள்ள ஓட்டி பார்ப்போம், அப்படியே இருக்கும் இந்த படம். அவ்வளவு சூப்பராக அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கான அவ்வளவு அவார்டு அவர் வாங்கியிருக்காரு பெஸ்ட் ஆக்டருக்காக. மூணாவது விஷயம் ஜோஜு ஜார்ஜ் மட்டும் இல்ல, படத்துல பிளே பண்ண எல்லா கதாபாத்திரங்களுமே அவ்வளவு ரியலாக பண்ணியிருப்பாங்க. எல்லாரும் நடிக்கிற நடிப்புமே அது நடிப்புன்னு நம்ம வந்து தனியா பிரிச்சு பார்க்க முடியாது, அவ்வளவு நேர்த்தியாக இருக்கும் எல்லாருடைய பர்ஃபார்மன்ஸும். நாலாவது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அந்த படத்துடைய மியூசிக். படத்துல ஒரு நாலு பாட்டுங்க, நாலுமே அவ்வளவு அற்புதமான பாடல்கள். முக்கியமாக சேட் வெர்ஷன்ல ஒரு ரெண்டு பாட்டு வரும் அந்த படத்துல, அந்த ரெண்டு பாட்டுமே நம்மளையே கண்கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு, ஏன்னா பாட்டு ஓடும் பின்னாடி ஃபுல்லா பிக்சரைசன் ஓடும், அவ்வளவு சூப்பராக இருக்கும். அந்த கதையோடு அந்த பாட்டு கேட்கும்போது நம்மளே ஒரு மனசு நெகிழ்ந்து தான் அந்த பாட்டை பார்ப்போம், அவ்வளவு சூப்பராக இருக்கும் அந்த சாங்ஸ் எல்லாம். அடல் கண்டென்ட் பொறுத்தளவுக்கு இந்த படத்துல எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் கிடையாது, ஒரே ஒரு லிப்லாக் சீனை தவிர தாராளமாக இந்த படம் நீங்க ஃபேமிலியோட உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஒரு அருமையான படம் இது. அதே மாதிரி இந்த படத்துடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், படத்தை பார்த்து மகிழுங்க. இந்த படத்துக்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.75 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பொறுத்த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க, அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு உலகத்தரமான படத்தோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.